சுகனாசோபதேசம் அதுல வந்து அகங்கார தாகஜ்வர மூர்ச்சா அந்தகாரிதா விஹ்வலாகி ராஜப்பிரகிருதிஹின்னுட்டு சுகநாசர் சந்திராபீடனுக்கு வந்து என்னத்துக்காக நான் வந்து இந்த அட்வைஸ் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, உனக்கு அட்வைஸ் தேவையில்லை இருந்தாலும் உனக்கு ஒரு உபதேசம் பண்ண வேண்டிய கட்டாயம், ஏன்னா உன் வயசு அப்படி, உனக்கு இருக்கக்கூடிய செல்வம் அப்படி, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பிரதிம ரூபத்துவம் வேற இருக்கு. அண்ட் பொதுவாகவே ஒரு ராஜாவினுடைய பிரகிருதி நேச்சருங்கிறது எப்படின்னா விஹ்வலா, எந்த ஒரு இந்திரியத்துக்கும் இந்திரியத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஒரு பிரகிருதி அவளுடைய பிரகிருதிங்கிறது. ரொம்ப ஒரு ராஜசிக்கு குவாலிட்டிஸ் ஜாஸ்தி. அதனால நான் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு அகங்காரத்தினால. ஏன்னா நாலு பேர் பக்கத்துல பின்னாடி சொல்லுவார், பின்னாடி நின்றுட்டு கை கொட்டுறதுக்கு உனக்கு ஆமாம் கொட்டுறதுக்கு நாலு பேர் நிப்பா, அதனாலயே நமக்கு வந்து ஆஹா நம்ம தான் ஒசத்தின்னு நினைச்சுப்போம், அப்படியே அந்தர்பாவித தெய்வத்துவம்னு நினைச்சுப்போம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு பிரகிருதி இந்த ராஜ பிரகிருதிங்கிறது. ஆகையினால நான் சொல்ல வேண்டியிருக்கு என்னத்தினால இந்த ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரகிருதி அப்படின்னா, முதல்ல அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவள் ராஜ்யலக்ஷ்மி. அதனால லக்ஷ்மி தேவதைய முதல்ல பார்ப்போம் அவ எப்படி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது திட்டி தீத்துப்பிடுவர் இங்க அம்பால. அதை நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. எப்படின்னா லக்ஷ்மிங்கிறது வந்து எல்லா விதமான செல்வமும் லக்ஷ்மி, அதை மனசுல வச்சுக்கோங்க. இவர் சொல்றது வந்து அந்த பணத்தினால தனம் ஐஸ்வர்யத்தினால வரக்கூடிய அகங்காரம் இருக்கே அதை தான் அவர் வந்து சொல்றாரே தவிர, ஆஸ் சச் லக்ஷ்மிங்கிற தேவதைய சொல்லல. ஏன்னா நமக்கு வந்து தனலக்ஷ்மி மாதிரி தானியலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, வீரலக்ஷ்மின்னு எல்லாமும் இருக்கா, அஷ்டலக்ஷ்மி அவதாரமாகவும் இருக்கா அவர் இல்லையா. அதனால வெறும் நம்ம வந்து தனலக்ஷ்மிய மாத்திரம் பார்த்துட்டு திட்டக்கூடாது, ரைட். அந்த அந்த அகங்காரத்தை வந்து பேஸ் இவளாலதான், இந்த இந்த பணத்தினாலதாங்கிறத அந்த அகங்காரத்தை அட்டாக் பண்றாருன்னு எடுத்துக்கணும் நம்ம, சரியா. முதல்ல நம்ம வந்து லக்ஷ்மிய பாப்போம் அப்படிங்கிறார். கல்யாணே அபினிவேஷி பவான் அப்படிங்கிறார். முதல்ல நீங்க முதலில் லக்ஷ்மீமேவ பிரதமம் ஆலோகயது. உனக்கு வந்து நல்ல விஷயங்கள்ல உன்னுடைய புத்தி, உனக்கு ஒரு ஒரு ஆக்ரகம் இருக்கு, ஒரு ஈடுபாடு இருக்கு. ஸோ கல்யாண அபினிவேஷி அப்படின்னு சந்திராபீடன் அட்ரஸ் பண்றாரு அது. ஓகே, ஸோ கல்யாண அபினிவேஷி துவம் ஆர் பவான் பிரதமம் முதலில் லக்ஷ்மியமேவ ஆலோகயது, லக்ஷ்மியே முதல்ல பாரு அப்படின்னு. ஏகாந்த வக்ரதாம் உச்சைஹி உச்சைஸ்ரவசா உச்சைஸ்ரவஸ் சஞ்சலதாம் காலகூட்டான் மோகன சக்திம் மதிராயா மதம் கௌஸ்துப மனேஹே அதிநைஷ்டூர்யம் இதி ஏதானி சஹவாச பரிச்சய வசாத் விரஹ வினோத சின்னானி கிரஹித்வா ஏவ கிரஹித்வா ஏவ உத்கதா கிரகித்வா இவ உத்கதான்னு ஒரு பாடம், கிரகித்வா ஏவ உத்கதான் இருக்கு, அதுக்கு பதில் அத இவனே மாத்திக்கோங்க, ஒரு கோடா போட்டுங்க, கிரகித்வேவ உத்கதா. கிரகித்வா இவ உத்கதா, அது உத்ரேக்ஷா அந்த இடத்துல. அதாவது இயம் ஹி லக்ஷ்மி ஹி, இந்த லக்ஷ்மி வந்து க்ஷீரசாகரம் பார்க்கடல்ல இருந்து தானே உற்பத்தி ஆனா, அந்த பார்க்கடல்ல இருந்து அந்த பார்க்கடலை கடையறிச்சு என்னென்னலாம் வெளியில வந்தது அப்படின்னா, சந்திரன் வெளில வந்தான், உச்சைஸ்ரவஸ் வந்தது, காலக்கூட்டம் வந்தது, மதிரா இந்த இன்டாக்சிகேஷன் வந்தது, கௌஸ்துபமணி வந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களோட கூட அங்க இருந்துருந்த அந்த லக்ஷ்மி. இந்த பல பேரை பிரிஞ்சு அவ வெளியில வர்றச்சே இந்த விரகத்துக்கு, அதாவது இந்த செப்பரேஷன் இருக்கோ இல்லையோ, ஒருத்தர் ஞாபகார்த்தமா நம்ம வந்து அவளை விட்டு பிரியறச்சே உன் ஞாபகார்த்தமா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுப்போமோ இல்லையோ, ஒரு கிஃப்டை கொடுக்கறது, இல்லது இப்பெல்லாம் அந்த ஆட்டோகிராஃப் புக்கில் சைன் பண்ணுவா,
இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து பிரிஞ்சு ம் போகிறச்சே. ஸோ கூட இத்தனை நாள் இருந்தோம், எங்களை விட்டு நீ பிரியற, அதனால உனக்கு இந்த ஒரு குணத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதார்த்தமும் ஒவ்வொரு வஸ்துவும் லக்ஷ்மிக்கு தன்னுடைய குணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணித்தான். எப்படி? இங்க பாருங்க, ஏம் ஹி லக்ஷ்மிஹி க்ஷீரசாகராத்து உத்கதா, அங்க பின்னாடி அன்வயம். ஓகே, க்ஷீரசாகரத்திலிருந்து உத்கதா வெளிவந்தாள். எதை எடுத்துக்கொண்டு வெளிவந்தாள் அப்படின்னா, விரக வினோத சின்னானி கிரகித்வா இவ, விரக பிரிவு வினோத, அந்த பிரிவை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி, ஆர் அந்த வினோதம் கரைச்சி பொழுதுபோக்கு, விரகத்துல இவாளோட செப்பரேட் பண்ணி இருக்கிறச்சு அந்த வினோதம், நம்மளை பொழுதுபோக்குறதுக்கு என்னென்னலாம் சின்னங்கள் இருக்கோ, ரிமெம்பரன்ஸ், அந்த சின்னங்களை கிரகித்வா இவ, எடுத்துக்கொண்டு வருபவள் போல் க்ஷீரசாகரத்திலிருந்து வெளிவந்தாள் லக்ஷ்மி. இல்லையா? ஒவ்வொன்னுத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துண்டா. எதுல இருந்து எதை எடுத்துண்டா? இந்து சகலாது ஏகாந்த வக்ரதாம். அந்த சந்திரன் வந்து ஒரு வக்கரமா இருக்கோ இல்லையா, அந்த சகலம் பெறச்சந்திரன் எப்படி வந்து கொஞ்சம் வக்கரமா இருக்கோ, அதாவது கொஞ்சம் குட்டிலமா இருக்கோ, அந்த ஒரு குட்டிலத்துவத்தை சந்திரன் டேந்து எடுத்துன்னு வந்தானா. ஏன்னா லக்ஷ்மியும் வந்து குட்டிலமா இருக்கா, லக்ஷ்மி குட்டிலமா இருக்காங்கிறத விட அந்த லக்ஷ்மி இருக்கிறவன் குட்டிலமா பிஹேவ் பண்றான், ஒண்ணு இல்லையா. சோ அதனால இந்து சகலாத்து பெறச்சந்திரன் டேர்ந்து இவ வந்து ஏகாந்த வக்திரதாம், ரொம்பவும் குட்டிலமாக இருக்கும் தன்மையை அவள் எடுத்துக்கொண்டு வந்தார் போல் இருந்தா. அடுத்தது உச்சை ஸ்ரவசகா, உச்சை ஸ்ரவசுன்னு பெரிய உயர்ந்த ஜாதி குதிரையானது வெளில வந்தது. அந்த குதிரை இந்திரனுக்கு, இந்திரனுடைய குதிரை அது, அந்த இந்திரனுடைய குதிரையிட்டே இருந்து சஞ்சலதாம் அப்படியே துடிக்கிறது. அந்த குதிரையெல்லாம் வந்து ஓடுறதுக்கு கிளம்புற அந்த குதிரை எப்படி இருக்கும், அப்படியே துடிச்சுன்னு இருக்கும் கிளம்புறதுக்கு, அந்த மாதிரி வந்து காலில் வெந்நீரை கொட்டின்ற மாதிரி இருக்கும்பா. அந்த மாதிரி இருக்காளா லக்ஷ்மி, ஒரு இடத்துல நிலைநாட்டி நிக்கிறது கிடையாது. அந்த சாஞ்சல்யம் சஞ்சலதாங்கிற ஒரு குணத்தை அந்த உச்சைஸ்ரவஸ்டேந்து எடுத்துன்னு வந்திருக்கா, ரைட்டா? அடுத்தது காலக்கூட்டம் விஷம் வந்ததோ இல்லையோ அங்கிருந்து, அந்த காலக்கூட்ட விஷத்துட்டேந்து மோகன சக்தி, யாரு இவளை வச்சுட்டு இருக்காளோ அப்படியே மோகிச்சு போய் நிப்பாளோ இல்லையோ, என்கிட்ட வந்து பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மதம் இருக்கும் இல்லையோ எல்லாருக்கும், அந்த மோகன சக்திய காலக்கூட்ட விஷத்துட்டே இருந்து அவ ஒரு சின்னமா எடுத்துட்டாளாம். அப்புறம் மதிரையா மதம், மதிராலேருந்து இந்த மதம், ஒரு ஒரு அகங்காரம், குடிச்சா எப்படி ஒரு அகங்காரம் வருமோ, ஒரு பைத்தியம் பிடிச்சு அதனால ஒரு அகங்காரம் வேற வந்துருமோ இல்லையோ, அந்த அகங்கார குணத்தை அந்த மதிராட்டேந்து எடுத்துன்னு வந்தான். அப்புறம் கௌஸ்துபமணி, பகவான் விஷ்ணு கழுத்துல போட்டுக்கிற அந்த கௌஸ்துபமணிட்டே இருந்து அதி நைஷ்டுரியம், நிஷ்டுரஸ்ய பாவகா நைஷ்டுரியம், ரொம்ப கடினத்துவம், ஜெம் வந்து ரொம்பவும் கடினமா ஹார்டா இருக்குமோ இல்லையோ. ஸோ ஒரு ஒரு பர்சன் வந்து இளகின மனசே இல்லாம இருப்பான் லக்ஷ்மி இருந்ததுன்னா, இல்லையா? ஸோ அந்த அதி நைஷ்டுரியம்ங்கிற குவாலிட்டியை வந்து கௌஸ்துபமணிட்டே இருந்து எடுத்துட்டு வந்துட்டா லக்ஷ்மி. இது எல்லாத்தையும் எதுக்காக எடுத்துட்டான்னா, இத்தேதானி இந்த விஷயங்களை சகவாச பரிச்சய வசாது, கூடவே இருந்த ஒரு பரிச்சயத்தின் காரணமாக, விரக வினோத சின்னானி இவாளை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது தான் ஞாபகப்படுத்தி கொள்வதற்கு சின்னங்களை போல், சின்னங்களை எடுத்து வருவது போல் கிரகித்வா இவ உத்கதா சாகராத்து. கூட இருப்பது பரிச்சயம், அதனால் ஏற்பட்ட ஒரு ஒரு இது அக்வைண்டன்ஸ் இல்லையா, அந்த கூட இருந்ததுனால அவளோட ஒரு அக்வைண்டன்ஸ் வந்துருத்து, யாரோட, சந்திரனோட, கௌஸ்துபமணி இவைகளோட கூட, ஏன்னா சாகரத்துக்குள்ளதானே அவளோட இருந்தா இவ இல்லையா, அதனால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா போயிட்டா. இப்போ இவாளை விட்டு பிரிஞ்சு தனியா வந்துட்டா லக்ஷ்மி முதல்ல, அப்போ லக்ஷ்மி தனியா வெளில வர்றச்சு இவாளை விட்டு பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போறோமே, ஏன்னா உச்சேஸ்ரவஸ் இந்திரன்கிட்ட போயிடுத்து, கௌஸ்துபமணி வேற யார்கிட்டயோ போயிடுத்து, காலக்கூட்டம் விஷம் வந்து சிவன்கிட்ட போயிடுத்து, இந்த மாதிரி இந்து சந்திரன் வந்து ஆகாசத்துல இருந்துட்டான், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதது சேர்ந்து இருந்தது எல்லாமே பிரிஞ்சு போனதுனால அந்த வீரக, ஸோ செப்பரேஷன் வந்துருத்தும்,
அந்த செப்பரேஷன் மோது எனக்கு ஞாபகப்படுத்திக்கணும் சந்திரனை அப்படிங்கறச்சு இது வந்து ஏகாந்த வக்திரதாவை தன்கிட்டயே வச்சுட்டுதான். என்ன ஒரு அதாவது ஒரு சம்மர் கேம்ப்ல ஒரு 10 குழந்தைகள் சேர்ந்து இருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுத்து, எனக்கு யூ ஹாவ் டு ரிமெம்பர் மீ பை திஸ்ன்னுட்டு இந்த ஒத்தொத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த குணத்தை வந்து ஒத்தொத்தர் கிஃப்ட் கொடுத்தாலாம். என்ன ஒரு இமேஜரி பாருங்க அங்க. நஹி ஏவம் விதம் அபரம் அபரம் அபரிச்சிதம் அபரிச்சிதம் இஹ ஜகதி கிஞ்சித் அஸ்தி யதா இயம் அனார்யா. அதுதான் எனக்கு அனார்யான்னு அவளை நீச்ச ஸ்வபாவம் உடையவள் இவள் வந்து எந்த அதாவது ஏவம் விதம் இஹ ஜகதி அங்கேருந்து வாங்கோ இஹ ஜகதி இந்த உலகத்தில் ஏவம் விதம் அபரம் அபரிச்சிதம் கிஞ்சித்து ந அஸ்தி அங்க முன்னாடி இருக்கக்கூடிய நஹிங்கிறது அந்த அஸ்தியோட சேர்த்துக்கோங்கோ யதா இயம் அனார்யா. இந்த உலகத்துல இவளை மாதிரி இன்னொரு ஒன்று ஏவம் விதம் அபரம் அபரிச்சிதம் அபரிச்சிதம்ங்கிறச்சு பரிச்சயமான மனுஷாலோட அந்த பிரேமையே எதிர்பார்க்காத இருந்து கொண்டு ஒருத்தரை நமக்கு தெரியும் ஒரு அக்வைண்டன்ஸ் அப்படின்னா அவளோட கூடவே இருக்கணும் கூட இன்னும் ஜாஸ்தி அசோசியேஷன் வச்சுக்கணும்னு தான் மனுஷா வந்து உலகத்துல பிரயத்தனப்படுவா. வேற இந்த லக்ஷ்மியினுடைய ஸ்வபாவம் என்னன்னா யதா இயம் அனார்யான்னு அவளை சொல்றச்சே இந்த இந்த நீச்ச ஸ்வபாவம் என்ன இவளுக்கு அப்படின்னா யாரிடத்துல தான் இருக்கோமோ அவளிடத்துல ஏற்பட்ட ஒரு பரிச்சயத்தினால கூடவே இன்னும் கொஞ்ச நாள் இருப்போமேங்கிற ஒரு நற்குணம் கிடையாது அவளுக்கு. உடனே எங்கடா கிளம்பி போகலாம் இன்னொருத்தனை பார்க்கலாம் இன்னொருத்தர்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தோணும் அவளுக்கு அப்படிங்கிற. ஸோ ஏவம் விதம் இப்பேற்பட்ட அபரம் வேறு ஒரு அபரிச்சிதம் பரிச்சிதகான பரிச்சய பிரேம நிரபேட்சம்னு அர்த்தம் அபரிச்சிதம்னு பரிச்சய பிரேம நிரபேட்சம்னு போட்டுக்கோங்க. தட் இஸ் தெரிஞ்சவாளோட ஒரு ஆசையை எதிர்பார்க்காதவளான இந்த மாதிரி ஒருத்தியை வேறு ஒருத்தர் இருக்க முடியாது. நஹி கிஞ்சித் அஸ்தி வேறு ஒரு வஸ்து இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை யதா இயம் அனார்யா இந்த லக்ஷ்மியை போல. அடைஞ்சா கூட அவளை ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா காப்பாத்த வேண்டியிருக்கு. திருட குண பாஷா பாஷ சந்தான சரி அவளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல கயத்தை போட்டு திருட குண பாஷ நல்ல திக்கா இருக்கக்கூடிய குண கயறு அதே அந்த குணம்ங்கிறது ரெண்டு மீனிங் என்ன குணங்கிறது நற்குணங்கள் நற்குணங்கள்ங்கிற ஒரு பாஷ கயிற்றினால் போட்டு நம்ம அவளை சந்தானம் பந்தனம் கட்டி நிஸ்பந்தீகிருதா அபி ஒரு ஒரு துடிப்பு கூட இல்லாமல் அவளை பண்ணிட்டோம் அப்படியே கட்டுப்படுத்தி உக்காத்தி வச்சா கூட அவன் நாசம் அடைஞ்சிருவோம். ஏன்னா இன்னொருத்த வந்து அவளை அபகரிச்சுட்டு போயிடலாம் இல்லையா. ஒரு ஒரு ராஜலட்சுமிய நம்ம வந்து பலவிதமான நற்குணங்களை வச்சுட்டு சந்தி விக்கிரகம் முதலிய நற்குணங்களை வச்சு நம்ம வந்து அந்த ராஜலட்சுமிய கட்டுப்படுத்தி உக்காத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எங்கேயும் போகக்கூடாது ஸ்திரமா நம்மள்ட்டே இருக்கணும் ராஜ்யம்னுட்டோ அப்படி இருந்தா கூட நஷ்யதி ஏன்னா இன்னொருத்த வந்து அதை கட்டிடுறான். பரிச்சயம் நரக்ஷதி தெரிஞ்சவாங்கிறதுனால அதை வந்து ஒன்னும் காப்பாத்துறது கிடையாது. டசன்ட் ப்ரொடெக்ட் பீப்புள் ஹூம் ஷி நோஸ் இல்லையா. நான் அபிஜனம் ஈக்ஷதே அபிஜனம்ங்கிறச்ச சுத்து வட்டார மனுஷாக்கள் அவளை வந்து பாக்குறது கூட கிடையாது. அதாவது இது எதுக்கு சொல்றாருன்னா இந்த பரிச்சயம் நரக்ஷதி அப்படின்னா நாய் முதலிய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சவா அப்படின்னா நம்ம ரட்சிக்கிறோமோ இல்லையோ. அதே அபிஜனம் ந ஈக்ஷத்தேன்னா ஒரு வேலைக்காரனை கூட நம்ம வந்து வேலைக்காரன் கூட நமக்கு தெரிஞ்சவா அப்படிங்கறச்சே பாப்பானோ இல்லையோ அந்த மாதிரி சொல்றாரு அவர். ந குலக்ரமம் அனுவர்த்ததே குலத்தை பாக்குறது கிடையாது. இப்ப நல்ல குணம் இருக்கு அதனால இவனை போய் அண்டி இருப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது அவளுக்கு.
இன்ஃபேக்ட் கர்ணயதி. இன்ஃபேக்ட் கெட்ட குணம் இருக்கிறவன்கிட்ட தான் நிறைய வந்து பணம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நான் ஃபுல்லா படிச்சுடுறேன் உங்களுக்கு, ஃபாஸ்டா படும். ந ஸ்ருதம் ஆகர்ணயதி, ந தர்மம் அனுருத்யதே, ந தியாகம் அத்ரியதே, ந விஷயஜ்ஞதாம் விசாரயதி, கந்தவன கரலேகே இவ பஷ்யத ஏவ நஷ்யதி. அதோட இருக்கட்டும். கந்தர்வ நகர லேகேவ, அதாவது ந பரிச்சயம் ரக்ஷதி, அவர் தெரிஞ்சவனுங்கிறவனை அவ வந்து ரட்சிக்கிறது கிடையாது. ந அபிஜனம் ஈக்ஷதே, அபிஜனம்ங்கிறச்சு அதாவது பரிச்சயம்னு தெரிஞ்சவா, மியர் அக்வைண்டன்ஸ். அபிஜனம்னு சத்குலம்னு அர்த்தம், நல்ல குலத்தை பார்க்கறது கிடையாது. கெட்ட குலத்துல இருக்கிறவாளை கூட அவ போய் அண்டறா, ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன, குலம் குலக்கிரமம் அனுவர்த்ததே, ஆன்சிஸ்ட்ரி வெல்த்தா இருக்கே, இவன்ட்டையே இருப்போமே, இப்ப காலங்காலமா நம்மள ரட்சிச்சுட்டு இருக்கானேன்னுட்டு அந்த ஆன்சிஸ்ட்ரி ஆர் ஹெரிடிட்ரியையும் பாக்குறது கிடையாதவ. புது பணக்காரன்ட்டையும் போய் இருக்காளோ இல்லையோ, இப்ப காலங்காலமா இருக்கு இவாள்கிட்ட, நம்ம இவாள்கிட்ட இருந்துடலாமேன்னு அவன் நினைக்கிறது கிடையாது. ந ஷீலம் பஷ்யதி, நற்குணத்தை பார்க்கறது கிடையாது. அப்படின்னா குணம் இருக்கிறவன்ட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லாவ. ந ஸ்ருதம் ஆகர்ணயதி, படிச்சவனோ இல்லையோ அப்படின்னா, அதாவது ஸ்ருதம் ந ஆகர்ணயதிங்கிற அர்ச்சையே அந்த பிளே ஆஃப் வேர்ட்ஸ் தான் அங்கே அழகு உங்களுக்கு. ஸ்ருதம் அப்படிங்கிறச்ச படித்தவன், படித்தவனை கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு உண்மையான மீனிங் என்னன்னா, படித்தவங்கிறதுக்காக அவன்கிட்ட போய் இவ அண்டி இருக்கிறது இல்லை, படிக்காதவன்ட்டையும் அவ இருக்கா அப்படிங்கிற. எல்லாருமே படித்தவனை பார்த்தா ஒரு மரியாதையோட இருப்பாளோ இல்லையோ. சோ வித்வான, சோ வித்வானை விட்டுட்டு மூர்க்கனை போய் அவலம்பனம் பண்றா அப்படிங்கிற ஒரு, இதாவது வேலைக்காரா ஜென்ரலா ஜனங்கள், ஜனங்கள்லாம் எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் லக்ஷ்மி ஆனவள் முக்கியம்னு நினைக்கிறது இல்லைங்கிற ஒரு ஒரு சொசைட்டில நம்ம பார்த்தோம்னா, குலம் ஆச்சாரம் சீலம் கேரக்டர் படிப்பு தர்மம் இவைகளெல்லாம் நம்ம வந்து வசத்தியா ஒரு ஸ்தானத்துல வச்சு அவளை வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷன்ல வச்சு நம்ம அவளை அன்றோம், ரைட்? அந்த காலத்து சொசைட்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம, இந்த காலத்து சொசைட்டி இல்ல. இன்னைக்கு பணத்துக்கு தான் வேல்யூ இருக்கு, மீடியாவுக்கு தான் வேல்யூ இருக்கு இல்ல. அதனால அந்த காலத்து சொசைட்டியை வச்சுன்னு சொல்றார், ஜனங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை லக்ஷ்மி ஆனவள் பார்க்கறது இல்ல, கன்சிடர் பண்றது இல்லைன்னு அர்த்தம். சோ ந தர்மம் அனுருத்தியதே, தர்மத்தினால் கட்டுப்பட்டவள் அல்ல. ந தியாகம் ஆத்ரியதே, தியாகத்தை வந்து கவனிக்கிறது இல்ல. அதாவது தானம் கொடுக்கிறவன் அப்படிங்கிறதுனால அவன்கிட்ட நிறைய இருப்போமே, நல்ல காரியத்துக்கு நம்மளை வந்து உபயோகப்படுத்துவானேங்கிறது கிடையாதுங்க. விசேஷஜ்ஞதாம் விசாரயதி, விசேஷமா இவனுக்கு நிறைய சர்வ அர்த்தத்தையும் அவனுக்கு தெரிஞ்சவன், சர்வார்த்த வேதி அப்படின்னு அவனுக்கு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு அவனை வந்து யோசிக்கிறதே கிடையாது இவ. கந்தர்வ நகர நகர லேகா இவ பஷ்யத ஏவ நஷ்யதி. ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இந்த லைன், இந்த அது கந்தர்வ நகர லேகா இவ பஷ்யதா ஏவ நஷ்யதி, பார்த்துண்டே இருக்கிறச்சே, பஷ்யதா சதகா, பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நஷ்யதி அழியிறது லக்ஷ்மிங்கிறது எது போல அப்படின்னா, கந்தர்வ நகர லேகா இவ, கந்தர்வாளனுடைய நகரமானது ஸ்கைல தெரியறது வச்சுக்கோங்க. அந்த ஆஹா ஒரு நிமிஷம் கந்தர்வனுடைய இது நகரம் தெரியறதேன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறச்சே அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அது கிளவுட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஷ்யதா ஏவங்கிறது இருக்கோ இல்லையோ அதுலதான் சுவாரஸ்யமே. அது வந்து அநாதர சஷ்டின்னு பேரு. நம்ம சதி சப்தமி போடுறோமே பஷ்யதி சதின்னு சொல்றச்சே, அதே சதி சப்தமிய நம்ம வந்து இதுல ஷஷ்டியில போட்டோம்னா அதுக்கு வந்து அநாதர சஷ்டின்னு பேரு. ஓகே, ஒரு விதவுட் ஈவன் கன்சிடரிங் த பர்சன் ஹூ இஸ் லுக்கிங் அட் யூ, பஷ்யத ஏவ ஒருத்தன் பார்த்துண்டே இருக்கிறச்சே நாசம் அடைஞ்சுடுறான்னு அர்த்தங்க இல்லையா? அதுதான் ஆச்சரியம். அங்க அடுத்த ஒரு நாலு லைன் படிச்சிருங்க. ஆத்யாபி அத்யாபி ஆரூட, அத்யாபி ஆரூட மந்தர பரிவர்த்த பரிவர்த்த பிராந்தி ஜனித சம்ஸ்கார இவ பரிபிரமதி பாருஷ்யம் இவ உபசிக்ஷித்தும் உபசிக்ஷித்தும் அசிதாராசு நிவசதி திவச கரகதி கரகதி இவ
பிரகட்டித்த விவித சங்கராந்தி பாத்தாள குஹா இவ தமோ பகுலா பிராவிருடி இருக்கட்டும், அது அதுல இருந்து அப்புறம் படிப்போம். இந்த மூணு லைன் அத்யாபி ஆரூட மந்திர பரிவர்த்த பிராந்தி ஜனித சம்ஸ்காரா இவ பரிபிரமதி. அந்த மந்திரமலை போட்டு பார்க்கடலை கடையரைச்சே சுத்தி சுத்தி வந்து தோல்லியோ அந்த கூர்ணனம் அந்த ஒரு ஒரு சுழல்னால இன்னமும் அவளுக்கு வந்து பிரம இருக்கான், தலை சுத்தல் இருந்துட்டே இருக்கான். எப்படி இது பாருங்க, ஆரூட மந்திர பரிவர்த்த மந்திரமலையினுடைய பரிவர்த்த சுழற்றுதலினால் ஆரூட ஏற்பட்ட பிராந்தி ஒரு மயக்கம், அந்த மயக்கத்தினால் ஏற்பட்ட ஜனித சம்ஸ்காரா இவ, ஒரு சம்ஸ்காரம் மனசுல இருக்கு அவளுக்கு, அந்த அதுபோல பரிபிரமதி அவத்து எங்க பார்த்தாலும் அலையறா. மந்திரமலை போட்டு க்ஷீரசமுத்திரத்தை கடந்தப்போ என்ன ஒரு தலசுத்தல் அவளுக்கு ஏற்பட்டுதோ, அந்த கூர்ணனத்தினுடைய சம்ஸ்காரம் மனசுல இருக்கு, அந்த சுத்தர்த்தனுடைய வேகத்தினுடைய ஒரு ஸ்மிருதி ஆர் இம்ப்ரெஷன் மனசுல அவளுக்கு இருக்கு. அதனால இப்ப புவனமெங்கும் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு, ஒரு ராஜ்யத்துல இருந்து இன்னொரு ராஜ்யம், ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட அவ வந்து சுத்தரா மாதிரி இருக்கான் பரிபிரமதி அப்படிங்கிறார். இந்த இடத்துல அந்த கிரியா உபிரேக்ஷா பரிபிரமதி இவ அப்படின்னுட்டு அந்த அவ என்னமோ லக்ஷ்மி வந்து ஊர் சுத்தரா மாதிரி இருக்குங்கிறார். அதுக்கப்புறம் பாருஷ்யம் இவ உபசிக்ஷிதும் அசிதாராசு நிவசதி, கத்தி முனையில அவ வசிக்கிறா. என்ன எது போல பாருஷ்யம் உபசிக்ஷிதும் இவ, எப்படி கொடுமையா இருக்கணும், கொடூரத்தன்மையை கற்றுக்கொள்வதற்காக அந்த கத்தி முனையில் வசிக்கிறாளாம். ஏன் கத்தி முனையில வசிக்கிறாங்கிறோம், எந்த ஒரு ராஜா கத்திய வந்து பவர்ஃபுல்லா உபயோகப்படுத்துறானோ அந்த ராஜாட்ட இவ தாவிடுவோம் இல்லையா, அதனாலதான் அந்த கத்தி மனையில வசிக்கிறாங்க. அந்த கத்தி மனையில எதுக்காக வசிக்கிற மாதிரி இருக்கு, பாருஷ்யம் உபசக்சிதம் இவ, அந்த அந்த கத்தி மனைக்கு எவ்வளவு ஒரு கொடூரத்தன்மை இருக்கோ அந்த கொடூரத்தை இவ வந்து கத்துக்கணும்னு பாக்குறாளாம், அதனால அங்க உட்காந்துட்டு இருக்காளாம். என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க. இது வந்து ஒரு ஐடியா மனசுல இருக்கு, அதுக்கு மேல அவர் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டிய அங்க புகுத்துறார் பாத்தேளா, அங்கதான் அவரோட கிரேட்னஸ் பாணனோடது. திவசர்கர அண்ட் ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட் த நேச்சர் ஆஃப் பீப்புள் அண்ட் நேச்சர் ஆஃப் வெல்த் அண்ட் வாட் இட் டஸ் டு பீப்புள் வெரி பியூட்டிஃபுல்லி, அண்ட் ஹி இஸ் ஏபிள் டு கிவ் இட் இன் அ நட்ஷெல். அதாவது சாதாரணமா சொல்லல, மண்டையில நன்னா உரைக்கிற மாதிரி சொல்றாருங்கிற, அதுதான் எனக்கு the way he conveys it, it can it அப்படியே ஒரு சுருக்குங்கிறது பாத்தீங்களா சில சமயம், எவ்வளவு நம்ம வந்து கேரக்டரை வந்து காப்பாத்திக்கணும் அந்த படம் வர வரங்கிறது தெரியுது, தப்பான பாத்துல போகாம நம்மள வந்து காப்பாத்திக்கணுங்கிறது புரிய வைக்கிறார் பாருங்க. திவசகர கதிகி இவ சூரியனுடைய போக்கை போல பிரகடித விவித சங்கராந்திகி, பலவிதமான சங்கராந்தின மாறுதல்களை காண்பிக்கிறான், இந்த காண்பிக்கிறது இந்த லக்ஷ்மி சூரியனை போல. அதாவது சங்கராந்திங்கிறச்சு சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறான் இல்லையா, டிராவல்ஸ் பண்றானோ இல்லையோ, அது மாதிரி இவ வந்து ராசியந்தர சங்கராந்தி மாதிரி இவளும் வந்து லோகத்துல இருக்கக்கூடிய பலவிதமான மனிதர்களுடைய வசம் போகிறாள் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது பாத்தாள குஹா இவ, அதை படிச்சுன்னு வாங்கோ. பாத்தாள குஹா இவ தமோ பகுலா பிராவிருடி வாச்சிஹி, பிராவிருடி இவ அச்சிர தியுதி பிராவிருடி, பிராவிருடி இவ, ஓஹோ பிராவிருட் அது, பிராவிருடி இவ அச்சிர தியுதிகாரிணி கலு அசத்வம் ஸ்வல்ப, அது க இல்ல ஸ்வ, அந்த இது சரியா இல்ல பிரிண்ட், ஸ்வல்ப சத்வம் ஸ்வல்ப ஸ்வல்ப சத்வம் உன்மத்தி கரோதி சரஸ்வதி பரிக்ரஹீதம் ஈஷ்ய ஈர்ஷ்யயா இவ
ஈஷயா இவ ந ஆலிங்கதி ஜனம். அதாவது பாதாள குஹா இவ தமோபகுலா, பாதாள குகையை போல தமோபகுலா தமசு ஏராளமான தமசை கொண்டதாக இருக்கா. லக்ஷ்மியை பொறுத்தவரையில் தமோகுண யுக்தா, தமோகுண உற்பன்னா அல்லது ரொம்ப அந்தகாரத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்கா. வேற இந்த பட்சத்துல பாதாள குகை வந்து எப்படி இருக்கும், நல்ல அந்தகாரத்தோட கூடினதாக இருக்கும். தமசுங்கிறச்ச இருட்டுன்னு ஒரு அர்த்தம், தமோகுணம்னு ஒரு அர்த்தம். லக்ஷ்மி இருந்துடுத்துன்னு தமோகுணம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால பாதாள குஹா இவ தமோபகுலா, அங்க ஸ்லேஷம் இங்கெல்லாம். பிராவிருட்டு இவ அச்சிர தியுதிகாரிணி, பிராவிருட்டு இவ வர்ஷா காலம் போல அச்சிர சீக்கிரமாக தியுதிகாரிணி ஒரு பிரகாசத்தை செய்யக்கூடியவள். அச்சிர தியுதிங்கிறச்சு தடித்து, அந்த வித்யுத் இருக்கோ இல்லையோ லைட்னிங், மின்னல், மின்னல் வந்து ரொம்ப பளிச்சுன்னு வரக்கூடிய அந்த மின்னலை செய்யக்கூடியவள். அதாவது வருஷா காலம் எப்படி மின்னலை காமிக்கிறதோ, ரொம்ப நேரம் மின்னல் இருக்காது, ரொம்ப குறைச்சலா அப்பப்போ சொல்பமாக மின்னலோட இருக்கும், ரைட். அதே போல இவளுக்கு லக்ஷ்மி பட்சத்துல என்ன வருது, அச்சிர தியுதி, குறைந்த சமயம் பிரகாசிக்க கூடியவள் போல் இருக்கிறாள். ரொம்ப நேரம் நிலையா ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை அவ, ரைட்டா. ஸ்வல்ப அச்சிர ஸ்வல்ப தியுதிகாரிணி, ஒரு பிரகாசத்தை செய்யக்கூடியவளாக இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்வல்ப சத்துவம் உன்மத்தி கரோதி, குறைச்சலா ஒருத்தனுக்கு வந்து ஒரு பராக்கிரமம் இருந்ததுன்னா அவனை வந்து அப்படியே உன்மத்தமாக்குறா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கிடுறான். ஆக்சுவலி அந்த ஸ்வல்ப சத்துவம் உன்மத்தி கரோதிங்கிறது துஷ்ட பிசாச்சி இவ தர்ஷித அநேக புருஷ உச்சராயா ஸ்வல்ப சத்துவம் உன்மத்தி கரோத்தின்னு அந்த கண்டினியூஸா இருக்கணும். பரவாயில்ல விடுங்க, இதை மாத்திரம் நான் சொல்றேன். என்ன காதம்பரி சங்கிரக மூல்யம் நிறைய போர்ஷன்ஸ் வந்து கட்டாயிருக்கும் உங்களுக்கு. ஸ்வல்ப சத்துவம் உன்மத்தி கரோத்தி, குறைச்ச பராக்கிரமத்தை உடையவனை வந்து பைத்தியமாக்கிடுறா. சரஸ்வதி பரிகிரகீதம், சரஸ்வதியினுடைய கட்டாட்சம் ஒருத்தருக்கு இருக்குன்னா என்னமோ இவளுக்கு வந்து அவனை பார்த்து பொறாம இருக்கிற மாதிரி, அவள்கிட்ட அண்டவே மாட்டேங்கிறான். ஈர்ஷ்யா இவ தம் ஜனம் ந ஆலிங்கதி, அவனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறது இல்லையா. ஏன்னா சரஸ்வதி அங்க இருக்காளோ இல்லையோ, அதனால நம்ம போய் ஜலசியில அவ போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது இல்லை. அப்படின்னா படிச்சவன்ட்ட பைசா இருக்கிறது இல்லைங்கிறது தெரியறது. குணவந்தம் அபவித்ரம் இவ ந ஸ்பிருஷதி, குணங்களை கொண்டவனை என்னன்னா அபவித்ரம் இவ அன்டச்சபிள், அவன் பவித்ரன் இல்லாத ஒரு பாபம் செய்தவனை போல் அவன் தொடரது இல்லையா. சண்டாளன் மாதிரி அவளை நினைச்சு அந்த குணத்தோட இருக்கக்கூடியவனை தொடரது இல்லை. அத உதார சத்துவம் அமங்கலம் இவ ந பகுமன்யதே, உதார சத்துவம் ஒரு நல்ல உதார குணத்தை கொண்டவன், ஜென்ரஸ் பர்சனை வந்து இல்லைன்னா ஒரு பெரிய பர்சனாலிட்டி, நல்ல ஒரு கரிஸ்மாவோட இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து அமங்கலம் இவ கல்யாண இது நல்லது இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு எப்படி நம்ம வந்து தொடாம இருப்போமோ அது போல அவன் பகுமன்யத்தை அதை ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது. யார ஒரு இவனை பெரிய புருஷனை. சுஜனம் அனிமித்தம் இவன பஷ்யதி, இந்த கெட்ட துர்நிமித்தங்கள் இருக்குமோ இல்லையோ, துர்நிமித்தத்தை நம்ம பார்க்க கூடாதுன்னு இருக்கு. துர்நிமித்த பார்த்தோம்னா நம்ம காரியம் கெட்டு போயிடுவோம். அந்த மாதிரி சுஜனம் நல்ல புருஷனை லக்ஷ்மியானவள் ஒரு துர்நிமித்தத்தை பார்க்காத போல் பார்க்கறது கிடையாது, பார்ப்பதில்லை. சோ நல்லவங்கிட்ட இருக்கிறது இல்லை அவ. அப்புறம் அபிஜாத்தம் அஹிமிவ லங்கயதி, அபிஜாத்தம் நல்ல படிச்சு அபிஜாத்தம் அகம் இவ லங்கயதி சூரம் கண்டகம் இவ பரிஹரதி தாத்தாரம் துக்க சுஸ்லம் இவ ந ஸ்மரதி வினீதம் பாத்தகினம் இவ ந உபசர்பதி மனஸ்வினம் உன் இவ உபஹசதி. அபிஜாத்தம் அஹிமிவ லங்கதி, நல்ல குலத்துல பிறந்தவன ஒரு பாம்ப தாண்டுற மாதிரி தாண்டிட்டு போயிடுறான், அவன்கிட்ட இருக்கிறது இல்ல. சூரம் இது பராக்கிரமசாலிய ஒரு கண்டகம் இவ பரிகரதி, முள்ளு இருந்தா எப்படி நம்ம விலகுவோமோ அந்த மாதிரி சூரனை ஒரு முள்ளுன்னு நினைச்சுட்டு விலகிடுறாவ இல்லையா. இது எல்லாமே உங்களுக்கு வந்து உபமாலங்காரமுங்க. தாதாரம் துஸ்வப்னம் இவ ந ஸ்மரதி, ஒரு கொடைவள்ளல வந்து ஒரு கெட்ட சொப்னம் மாதிரி அவன் நினைச்சு கூட பாக்குறது இல்லை.
வினீதம், ரொம்ப டிசிப்ளினோட சாஸ்திர விஹிதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒருவனை பாதகி நமிவ ந உபசற்பதி, பாவம் செஞ்சவன் மாதிரி அவன் கிட்டேயே போறது கிடையாது. மனஸ்வினம், ரொம்ப ஒரு மானத்தையே பெருசாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன், இல்லைன்னா ஒரு பிரசஸ்த சித்தம், நல்ல நல்ல மனதை கொண்ட ஒருவனை ஒருவனை உன்மத்தமிவ உபஹசதி, பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி அவனை பார்த்து கேலி பண்றா லக்ஷ்மி. போருமா அடுத்தது. யதா யதா ச இயம் சபலா தீபியதே ததா ததா தீபசிகா இவ கஜ்ஜலம் கஜ்ஜல மலினம் ஏவ கர்ம கேவலம் உத்வமதி ததா ஹி. இருங்கோ. யதா யதா ச இயம் சபலா தீபியதே, ஒரு வழக்கு இருக்கு, வழக்கு எரிய 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 உங்களுக்கு வந்து அந்த கஜ்ஜலம், அதாவது அந்த சூட் இருக்கு இல்லையா, கருப்பு தன்மை, அந்த மைய ஒன்று வெளில வருதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு அந்த கருப்பு ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. பிரகாசம் பண்ணா தெரியறதே தவிர, அந்த பிரகாசத்துக்கு அடியில அந்த திரிய எரிச்சு எரிச்சு கருப்பை வந்து கக்கறதோ இல்லையோ, அந்த சூட் வெளில வர்றது வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழே வந்து அந்த அழுக்குங்கிறது ஜாஸ்தியாகுது. அதே போல இந்த லக்ஷ்மியானவள் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசமாக ஒருவனிடத்தில் இருந்துருக்காளோ, சேர சேர அந்த ஒருவன் வந்து கெட்ட காரியங்களை பண்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கு அவனுக்கு. யதா யதாச்ச, எவ்வாறு இயம் இந்த லக்ஷ்மியானவள், இயம் சபலா, ரொம்பவும் ஒரு சாஞ்சல்ய குணத்தோட இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மியானவள், யதா யதா தீபியதே, எவ்வாறு பிரகாசமாக இருக்கிறாளோ ததா ததா அவ்வாறே தீபசிகா இவ, ஒரு வழக்கினுடைய ஜுவாலையை போல், கஜ்ஜல மலினம் ஏவ கர்ம கேவலம், வெறும் அந்த கஜ்ஜலம் சூட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அழுக்கான ஒரு காரியத்தை தான் உத்வமதி, இந்த உத்வமதிங்கிற வேர்டு வந்து வாமிட் பண்றதுன்னு அர்த்தம். அதாவது அந்த அந்த கர்ஹாவை வந்து எவ்வளவு தூரம் அந்த டிஸ்கஸ்ட் காமிக்கிறார் வரும்போதுல. இதுல படி அலங்கார சாஸ்திரத்தின் படி வந்து வமனம் உத்காரம் இந்த வாமிட்டு ஏப்பம் விடுறது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸே பண்ணக்கூடாதுன்னு பேரு. அதெல்லாம் அஸ்லீலம்ங்கிற தோஷத்துல வந்துடும் இல்லையா, கரெக்ட், தோஷத்துல அஸ்லீலம்ங்கிறது வரும். ஆனால் தோஷம் கூட சில இடங்கள்ல வந்து குணமாகும், அது இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல அவருடைய சி, இவ்வளவு பெரிய காவியம் எழுதுறவருக்கு அந்த உத்வமதிங்கிற வேர்டு இல்லாத வேற வேர்டு எழுத தெரியுமே அவருக்கு. பட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ தி அமௌண்ட் ஆஃப் டிஸ்கஸ்ட் தட் யூ ஷுட் ஹேவ் ஃபார் த பேட் ஆக்ஷன்ஸ் தட் இஸ் ப்ராம்ப்டட் பை த வெல்த். And also it must match with the suit generated by the... இல்ல வழக்கு. ஆமா ஆமா, அதனால அந்த அந்த குவாலிட்டியை நமக்கு வந்து ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த உத்வமதி வாமிட்டுங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. அதனால இங்கே வந்து நம்ம தோஷம் சொல்லக்கூடாது ரைட்டா, கான்டெக்ஸ்டுவலாக நம்ம எடுத்துக்கணும் குணதோஷங்களை. அடுத்தது ததாஹி ததாஹி இயம் சம்வர்தன வாரிதாரா திருஷ்ணோ திருஷ்ணா விஷ அவிஷ அவிஷ வல்லீனாம், இல்ல மாறிடுது, விஷ வல்லீனாம், விஷ வல்லீனாம், ஓகே சாரி, சம்வர்தன வாரிதாரா திருஷ்ண திருஷ்ண விஷ வல்லீனாம் வியாக கீதிஹி இந்திரிய மிருகானாம் பராமர்ஷ தூமலேக சஞ்சரித சித்ரானாம் விப்ரமஷய்யா மோக தீர்க நித்ரானாம் ஆவாசதரி ஆவாசதரி தோஷ தோஷ ஆசீவிஷாணாம் ஆசீவிஷாணாம் அகால பிராவ்ருட் குணகல ஹம்சகானாம் பிரஸ்தாவனா கபட நாடகசிய ராகு ஜிஹ்வா தர்மேந்து மண்டலசிய. இதெல்லாம் அந்த கஜ்ஜல மலினம் கர்மானுட்டு பூர்ணோபமாங்கா சொல்லியோ, அந்த என்னென்ன மலினமான காரியங்களை அவள் பண்ண வைக்கிறா அப்படிங்கிறத வந்து இந்த இந்த ஒரு சென்டென்ஸ் என்னது, எம் இந்த லக்ஷ்மியானவள் திருஷ்ணா விஷவல்லீனாம், திருஷ்ணா அப்படின்னா தாகம் ஆர் அந்த டிசையர்,
ஆசை, தீவிர ஆசைக்கு தான் திருஷ்ணான்னு பேர். அந்த தீவிர ஆசை என்கிற விஷவல்லினா ஒரு விஷக்கொடி, அந்த விஷக்கொடிக்கு இவ வந்து ஒரு ஜலதாரா மாதிரி இருக்கா, அதை வளர்க்கக்கூடிய ஒரு ஜலதாரா. புரியுறதா? அதாவது நம்ம அவளை இருக்கிறச்சு, அவளை பார்க்க பார்க்க நமக்கு வந்து திருஷ்ணா விருத்தி ஏற்படுறது. வேணும் வேணும்னு ஆசைப்படுறோமோ இல்லையோ, அதனால சொல்றாருங்க. ஏன்னா ஒரு சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு ஸ்கூட்டர் இருந்தா தேவையிலேம்பான், ஸ்கூட்டர் இருக்கிறவன் கார் இருந்தா தேவையிலேம்பான், கார் இருக்கிறவன் மர்க் இருந்தா தேவையிலையாம்பான், பிஎம்டபிள்யூ வாங்கலாமாம்பான், இல்ல அப்புறம் டெஸ்லா வாங்கலாமாம்பான். ஸோ நமக்கு வந்து அந்த லக்ஷ்மி இருக்க இருக்க நமக்கு வந்து ஆசை அடங்கிறதுங்கிறது கிடையாது. திருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணாகா, நம்ம தான் அழிஞ்சு போயிடுறோம் அதுல இல்லையா. அதனால திருஷ்ணாங்கிறது வந்து ஒரு விஷக்கொடி போல இருக்கு, விஷவல்லி. அந்த திருஷ்ணாங்கிற விஷவல்லினாம் அதை வளர்க்கறது எது அப்படின்னா சம்வர்தன வாரி, அதை வளர்க்கக்கூடிய ஜல தாராவாக இந்த லக்ஷ்மியானவள் இருக்கிறாள். பொறுமா. அப்புறம் வியாத கீதிகி இந்திரிய மிருகாணாம், இந்திரியம்ங்கிறது மிருகங்கள். ஒரு ஒரு வேட்டையாடுறதுக்கு பலவிதமான மிருகங்கள் இருக்கு. அந்த மிருகங்கள் அதாவது மிருகம், மிருகான இங்க வந்து மான். இந்த மான் வந்து வேடனுடைய பாட்டை கேட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு நிமிஷம் நின்னுடுமா, அப்படியே நாசத்துக்கு காரணமாயிடும் இல்லையா. அந்த மானை வந்து ஸ்தம்பிச்சு போய் நிக்க வச்சு வியாதன் வந்து அதை அடிச்சிருவான். அது போல இந்த லக்ஷ்மியானவள் இந்திரியங்கள் அப்படிங்கிறத வந்து, அந்த இந்திரியங்களுக்கு இந்த லக்ஷ்மியானவள் ஒரு வேடுவனுடைய பாட்டு போல இருக்கா. அப்படியே இந்திரியத்தை மோகிக்க வச்சு ஸ்தம்பிக்க வச்சுடுறா. எந்த ஒரு எது ரைட்டு எது தப்புங்கிற அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம் இல்லாத பண்ணி விடுறோம் அந்த இந்திரியங்களுக்கு இல்லையா. சோ வியாத கீதிகி வேடனுடைய பாட்டு போல் இந்திரியங்கள் என்கிற மான்களுக்கு இருக்கிறாள் இவள். அப்புறம் பராமர்ஷ தூப லேகா இவ, பராமர்ஷம்னா ஆவரணம், பராமர்ஷ தூக்க தூமலேகா இவ சச்சரித்த சித்திரானாம். சச்சரித்தம் நல்ல சரித்தம், நன்னடத்தை அப்படிங்கிறது ஒரு ஆயில் பெயிண்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சச்சரித்த சித்திரம், அந்த ஆயில் பெயிண்டிங் மேல நமக்கு வந்து ஒரு தூசி படிஞ்சு விடுறது, தினமும் அதை வந்து ஹேங் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா இந்த ஆயில் பெயிண்டிங்கெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் போடக்கூடாது. ஸோ கிளாஸ் போடலைங்கிறச்சே மேலே வந்து தூசி படிஞ்சிடும். அது வந்து ஆவரண தூமலேகா இவ, அது என்னன்னா இங்க லக்ஷ்மி நல்ல சரித்தத்தை அப்படியே வந்து மூடிடுறதாம். சரியா? பராமர்ஷ தூமலேகா சச்சரித்த சித்திராணாம், நல்ல சரித்தம் நன்னடத்தை என்கிற படங்களுக்கு பராமர்ஷ தூமலேகா மேலே படிந்திருக்கும் ஒரு புகை மண்டலம் போல் இருக்கிறாள். அப்புறம் விப்ரமசையா மோக தீர்க்க நித்ராணாம், மோகம்ங்கிற ஒரு பெருந்தூக்கத்துல இருக்கக்கூடிய பெருந்தூக்கத்தை கொண்டவர்களுக்கு விப்ரம சையா அப்படியே மோகிக்க வைக்கிறதுங்கிறது தான் வந்து ஒரு ஒரு படுக்கை. அந்த படுக்கையா இவ தான் இருக்க, வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி அவ வந்து படுக்க வச்சு மோக புத்தியை உண்டாக்கிடுறா மனுஷாளுக்கு இல்ல. ஆவாசதரி தோஷ ஆஷி விஷானாம், தோஷங்கள் அப்படிங்கிற ஆஷி விஷான பாம்பு, ஆசீன பற்கள், பற்களில் விஷத்தை கொண்டவைகள் ஆசி விஷம்னா பாம்புகள். ஸோ தோஷங்கிற பாம்பு இருக்கே, அந்த பாம்புகளுக்கு இவ தான் ஆவாச தரி, இருப்பிடமான ஒரு குகை போல இருக்க, ஒரு பொந்து இல்ல குகை. தோஷங்கள்லாம் வந்து அங்க நன்னா சௌக்கியமா இருக்க முடியும் லக்ஷ்மி இருக்கிற இடத்துல. அகால பிராவிட்டு குண கலகம்சகானாம், அன்னபக்ஷிகளுக்கெல்லாம் வந்து ஒரு திடீர்னு அகாலமா ஒரு நேரங்கட்ட நேரத்துல வந்து மழை வந்தது வச்சுக்கோங்க, அப்போ அந்த கலகம்சங்கள் நான் அன்னபக்ஷி எல்லாம் கிடுகிடுன்னு செதறி அடிச்சுட்டு ஓடுமோ இல்லையோ, அந்த மாதிரி குணங்களுக்கு, குணங்கள் ஒரு மனுஷனிடத்துல இருக்கக்கூடிய நற்குணங்களுக்கு இந்த லக்ஷ்மி ஆனவள் ஒரு அகாலத்தில் வரக்கூடிய மழையை போல் இருக்கிறாள். அப்படியே செதறி அடிச்சுட்டு ஓடிடுறது மனுஷனை விட்டு நற்குணங்கள். பிரஸ்தாவனா கபட நாடகசிய, ஒரு நாடகத்துக்கு ஆரம்பத்துல பிரஸ்தாவனாங்கிறது இருக்கும் இல்லையா, இன்ட்ரடக்ஷன். இவதான் கபட்டம் ஆர் சீட்டிங் அப்படிங்கறத ஒரு நாடகம்னு வச்சுட்டோம்னா அதுல முதல் ஸ்டெப் யாருன்னா லக்ஷ்மி. ராகு ஜிஹ்வா தர்மேந்து மண்டலசிய, தர்மம்ங்கிற சந்திர மண்டலத்துக்கு இவதான் ராகுவோட நாக்கு.